ராமாயண காவியத்தை தொடர்புபடுத்தி சொல்லப்படும் பொருள் பொதிந்த குட்டிக்கதைகள் ஏராளம் உண்டு. அவற்றில் இந்த கதையும் ஒன்று. ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வேட்டையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த புலி ஒன்று அவனை துரத்த தொடங்கியது. புலிக்கு அஞ்சிய வேடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். உயிர் பிழைக்க எண்ணியவன் ஒரு மரத்தின் மீது ஏறினான். முக்கால் மரம் ஏறிய பின்புதான் கவனித்தான், அந்த மரத்தில் ஏற்கனவே ஒரு கரடி இருந்தது. அப்போது புலி அந்த கரடியை பார்த்து பேசியது. கரடியே, இந்த மனிதன் நம் விலங்கினங்களுக்கே விரோதி, அவனை கீழே தள்ளிவிடு என்றது. ஆனால் கரடியோ, அப்படியில்லை, அவன் உயிர் பிழைப்பதற்காக இந்த மரத்தை தஞ்சம் அடைந்த போது நான் அவனுக்கு சரணாகதி அளித்து விட்டேன், எனவே என்னால் அவனை தள்ளிவிட முடியாது என்றது. இப்போது புலி வேறு உபாயம் செய்தது. மனிதா, நான் இப்போது பசியாக இருக்கிறேன், நீ அந்த கரடியை கீழே தள்ளினால் நான் அடித்து தின்றுவிட்டு போய்விடுவேன் என்றது. மனிதன்தான் நன்றி கெட்டவனாயிற்றே. ஒரு நொடியில் கரடியை கீழே தள்ளிவிட்டான். நழுவி விழுந்த கரடி கிளை ஒன்றை பற்றி கொண்டு தப்பி மீண்டும் மேலே ஏறி வந்தது. புலி மீண்டும் கரடியிடம் சொன்னது, பார்த்தாயா அந்த மனிதனின் நன்றி கெட்ட குணத்தை, அவனை உடனே கீழே தள்ளிவிடு என்றது. கரடி அப்போதும் மறுத்தது. புலியே, யாரோ ஒருவர் தன் நற்குணங்களை இழந்து நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்ன? எனக்கு இப்போதும் அவன் விருந்தினன்தான், நான் தள்ளிவிட மாட்டேன் என்றது. புலி ஏமாற்றத்தோடு திரும்பியது. இந்த அற்புதமான கதையை சீதாதேவி ஹனுமானுக்கு சொன்னதாக சொல்வார்கள். ஹனுமான் அசோகவனத்தின் அரக்கியரை கொல்ல சீதையிடம் அனுமதி கேட்டாராம். அப்போது அன்னை தான் அவர்களுக்கு சரணாகதி அளித்து விட்டதாகவும், அரக்கர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக நாமும் அவ்வாறு நடக்க தேவையில்லை என்று அறிவுறுத்தியதாகவும் கூறுவர். மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களே.